சில குறிப்பிட்ட வசனங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில குறிப்பிட்ட ஒரு முறையில இப்படி எல்லாம் சில நமது நாடுகள் எல்லாம் பிரபல்யமாக வீடுகள்லாம் ஓதுறாங்க இதுல நிறைய பலவீனமான செய்திகள் இருக்குது பலவீனமான ஹதீஸ்களை கூட நிறைய போட்டிருக்கிறாங்க அப்ப அதுல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஓதிப்பா ஓதி அவருக்கு கிடைத்த அனுபவம் எழுதிருக்கிறாங்க இது வந்து அனைவருக்கும் எப்ளை பண்ணல ஒருத்தருக்கு வந்து அது குணம் கிடைக்குதுன்னு கிடைக்கிறது அல்லாவுடைய சொல்லிட்டாங்கன்னா சொல்லலாம் மார்க்க வேண்டு பொறுத்தருக்கு அதுல குணம் கிடைச்சிட்டு அது ஒட்டுமொத்த ஒன்பது இப்படிதான் செய்யணும் என்றெல்லாம் கட்டாயப்படுத்தக்கூடாது அது ஒரு பிதிரத்தான வழிமுறையாக மாறும் ஏன்னா இப்போ அப்படிதான் அது மாறி இருக்கு வீடுகள் நீங்கள் எடுத்து பாருங்க குரான் ஓதுவதை விட அதுதான் ஓதப்படுது இல்லை அதில் வந்து சில அவங்க சில குரானுடைய வசனங்கள் சில சூறாக்கள் இதையெல்லாம் போட்டு சிலதுக்கு ஆதாரம் உள்ளதும் இருக்குது அந்த அப்படியான ஒரு தொடருக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இல்லை அப்படி இதெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டும் எனவே நடுமையான சோழ பிதிரத்தான அந்த அந்த வட்டத்துக்குள்ள நாங்கள் போயிடக்கூடாது அந்த விதத்தான வட்டத்துக்குள் நுழையாமலும் நாம் எம்மை இதில் காத்துக்கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரிய நர்மையான சகோதரர்களே குரான் பொதுவாக ஷிஃபா என்ற அடிப்படையில் ஒருவர் என்ன செய்யலாம் ஓதலாம் ஓதுவதற்கு அனுமதி இருக்குது அதே போன்று சூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் நமக்கு வந்து சிறப்பித்து நமக்கு சொல்லி தந்த அவங்க வந்து சிறப்பித்து சொன்ன சில பகுதிகளும் இதிலே கவனிக்கப்பட வேண்டும் இப்ப இதுல நீ எடுத்தீங்கன்னு சொன்னா சில துவாக்களை பார்ப்போம் அதே மாதிரி குர்ஆன் சொல்லக்கூடிய சில செய்திகளையும் நாம் இங்க என்ன செய்வோம் இந்த தலைப்பில் நாம் பார்ப்போம் அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலைவர் செல்லம் அவங்க வந்து கற்றுத்தந்த அந்த துவாக்கள் அப்படின்னு பார்க்கின்ற போது ஒரு முறை ஒரு நபித்தோழர் அதாவது உஸ்மானிபுல் ஆஸ் அபில் ஆஸ் அஸ் சகோதீர் அலி அல்லாஹுன்னு அவங்க அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதாவது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ வளைவு செல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க தனது நோயை முறையிடுகிறார்கள் நோயில அந்த வேதனை நோயோடு இருக்கிறத சொல்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அப்படி சொல்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து எனது உடல்ல நான் வேதனை உணரக்கூடியவனாக இருக்கிறேன் ஒரு வேதனை இருக்குதுன்னு சொல்றாரு அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள் எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ உடல்ல எந்த இடத்துல அந்த வலி தெரியுதோ அந்த இடத்துல கையை வைங்க அந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க கையை வைங்க ஒருத்தர் தனது வலது கையை வைத்துக் கொள்வார்

அதே போன்று அவனுடைய சக்தியை முன்வைத்து நான் தற்போது உணரக்கூடிய இந்த இந்த இருந்து இந்த தீமையிலிருந்து அதே போன்று எதிர்காலத்திலும் ஏற்பட்டு விடக்கூடாது எதை நான் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது அஞ்சுகின்றேனோ அதை விட்டு நான் அல்லா பாதுகாப்பு தேடுகிறேன் புகாரி முஸ்லீம் வரக்கூடிய செய்தி எனவே ஒருவருக்கு அப்படி இந்த இது ஆதாரப்பூர்வமான செய்தி ஒருவருக்கு நோய் உடல் ஏதாவது ஒரு வழி தெரியுதா அந்த வழி உள்ள இடத்துல கையை வைத்து பிஸ்மில்லா

காபிர் அதுனா அவங்க விருந்தளிக்கல தானே அவங்க காபிரான ஒரு கூட்டம் அவங்க யாரு காபிரான கூட்டம் அவங்க எதை கொண்டு ஓதிராங்கன்னா சூரத்தில் பாத்தியா ஓதி பாக்குறாங்கன்ற அந்த ஹதீஸை வைத்து அப்படி வந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னா காபிரு கூட ஓதி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது அனுமதி இருக்குது